வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேஃப் டைரி ஃபார்ம்ஸ். நான் உங்கள் ஏழுமலை. குட்டை நேப்பியர் பற்றிய முதல் பாக வீடியோவிற்கு நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க, உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். மேலும் இது இரண்டாவது பாக வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாகவும் இருக்கும். தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் நம்ம காவேரி கோட் ஃபார்ம்ல கோ4 கோ5 சூப்பர் நேப்பியர் குட்டை நேப்பியர் விதைக்கரணைகள், முதல் தரமான விதைக்கரணைகள் இங்கு கிடைக்குது. இவர்களுடைய சேவை தமிழகம் முழுவதுமே இருக்குது. மிக சிறப்பான சேவைகளை இவங்க தந்துட்டு வராங்க. விவசாயிகளுக்கு தள்ளுபடி விலையிலும் இந்த விதைக்கரணைகளை இவர்கள் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். காவேரி கோட் ஃபார்மனுடைய தொடர்பு எண்கள், மேலும் குட்டை நேப்பியர் பற்றிய விரிவான சிறப்பம்சங்களை பற்றிய ஒரு தொகுப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். தவறாம பாருங்க. அவருடைய தொடர்பு எண்களும் இருக்கு. தொடர்பு கொண்டு தரமான விதைக்கரணைகளை வாங்கி பயனடையுங்கள். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பக்கத்துல இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க எங்களுடைய புது புது வீடியோக்களோட உடனடி பதிவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல ஆரோக்கியமான இயற்கையான முறையில் விளைஞ்ச ஒரு தீவனம் சாப்பிட்டா திருப்தி இருக்கும். ஆமா, அது மூலமா கிடைச்ச முட்டையவோ கோழியவோ நீங்க நல்லா மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்ப நீங்க முட்டை கோழின்னு எங்களுக்கு தோணுது. இப்ப வந்து கம்பெனி தீவனத்தை ஒரு ஆள் கொடுத்துட்டு வளர்த்துட்டு வராங்க. அந்த நேரத்துல திடீர்னு கொண்டு போய் இந்த பசுந்தீவனத்தை கோழிகளுக்கு கொடுக்கும் போது அதனோட முட்டையோட தரம், உடல் எடை அதிகரிக்குது, ஏதாவது பாதிக்கப்படுமா? நீங்கள் வந்து சடனாக வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்க. எந்த கால்நடையாக இருந்தாலும் அது தீவனத்தை புதுசாக ஒரு தீவனத்துக்கு மாறுது, இடத்துக்கு மாறுது, பணியாளர்கிட்ட மாறுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீராக தான் பழக்கப்படுத்தணும். ஆமாம், இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த புள்ளையும் போய் நீங்க என்ன செய்யக்கூடாதுங்க, ஐயோ புள்ளு கிடைச்சிருச்சு, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா இல்லை 2000 ரூபா மிச்சம் ஆகுது, நான் பெரிய அளவில் கோழி வளர்க்குறேன், அப்போ போன முதல் நாளே இந்த 2000 ரூபா மிச்சம் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அப்படி செய்யக்கூடாது. அது வந்து இயற்கைக்கு முரணான விஷயம். அப்ப என்ன செய்யணும்னா படிப்படியாக நம்ம என்ன செய்யணுங்க, அறிமுகப்படுத்தணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 கோழி வளர்க்குறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கிலோ தீவனம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே 10-10% குறைக்கணும். அது தீவனத்தை குறைச்சு இதை 10-10% அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தணும். ஒரு மாட்டுக்கு பால் கறவுது, இந்த பால் கறவு இருந்துட்டு இருக்கிற ஒரு மாட்டுக்கு இந்த தீவனத்தை குடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 20 லிட்டர் கறக்குற ஒரு மாடு இருக்குன்னா இப்ப இந்த புள்ள கொடுத்தீங்கன்னா அதே 20 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர் 20 லிட்டர் கறக்கிறதுக்கு 8 கிலோ வந்து அவர் வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபீடு கம்பெனி தீவனத்தை கொடுக்குறாரு அப்படின்னா எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாதுங்க, அவர் வந்து 10 கிலோ 4 கிலோ கொடுத்துட்டு அந்த 20 லிட்டர் கறக்குமான்னு பார்க்க கூடாது. அப்படி கறக்கும் கறக்காது, அது மாறவும் மாறாது. அப்ப என்ன செய்யணும், ஒரு 1 மாசம் டைம் எடுத்துக்கணும், படிப்படியா குறைக்கணும், படிப்படியா அந்த கம்பெனி தீவனத்தை குறைச்சு படிப்படியா இந்த புல்லு அதிகப்படுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒர் 1/2 கிலோ அது குறைக்கிறது, இது ஒரு 4-5 கிலோ அதிகமாக்குறது. அது அப்புறம் இன்னும் ஒரு வாரம் இது நடந்துக்கணும், அடுத்த ஒரு வாரம் இன்னொரு 1/2 கிலோ குறைக்கிறது, இது 10 கிலோ அதிகமாக்குறது. ஆமா, இது செய்யும்போது இந்த சீரான முயற்சி தான் என்ன செய்யும்னா நிச்சயமா மாடை பழக்கப்படுத்தும், அதோட தன்மையில இருந்து மாறவும் மாறாது. 20 லிட்டர் அப்படியே ஸ்டேபிளா வச்சுக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மாறி இருக்கும். என்ன மாறி இருக்குன்னா தீவன செலவு உங்களுக்கு 1 மாசம் 2 மாசம் குறைஞ்சிருக்கும், பாதியே குறைஞ்சிருக்கும். கண்டிப்பா அது லாபமா மாடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், கோடியா இருக்கலாம், இல்ல வேற மீன் குதிரை பன்னி எந்த கால்நடையா இருந்தாலும் நீங்க அது கொடுக்க வேண்டிய இந்த கான்சென்ட்ரேஷன் ஃபீல்ட்ல இருந்து 30-40% நிச்சயமா நீங்க வெளியே வந்துடலாம். ஏன்னா இப்ப பெரும்பாலும் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து நஷ்டமாயிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த தீவனம் முறை தான், தீவனம் கொடுக்கறது செலவு தான் அதிகமாகுது. அது முன்வைக்கிற ஒரே காரணமே அதான். கண்டிப்பா இதை நீங்க குறைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் வந்து என்னன்னாக்க மாடுகளுக்கு இதோடைய பால் உற்பத்தி திறன் அதிகரிக்குதா இதை போடும் பொழுது? பால் உற்பத்தி திறன் அதிகரிக்குது அப்படிங்கறத விட ஏற்கனவே கூட சொன்ன மாதிரி ஒரு 10 லிட்டர் கறவு கறக்குற ஒரு மாடு நீங்க எந்த கான்சென்ட்ரேஷன் ஃபீடும் பெருசா கொடுக்கல. அவங்க வாய்ப்பு உள்ள இடங்களில் கிடைக்கிற ட்ரை ஃபாடர் உலர் தீவனங்களை கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு வைக்கோல், எங்க பகுதியில் வைக்கோல் கிடைக்குது, வைக்கோல் கொடுக்குறேன். எங்க பகுதியில் புல்லு இருக்கு, புல்ல கொடுக்குறேன். என்ன புல்லு கொடுக்குறீங்க, ஒரு கோ4 கோ5 இல்ல வரப்புகள் இருக்கிற புல்ல கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த புல்ல கொடுக்கும் போது பால் உற்பத்தி நிச்சயம் அதிகமாகும். உதாரணத்துக்கு ஒரு 8 லிட்டர் கறந்துட்டு இருக்கு ஒரு மாடுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாடு வந்து ஒரு 15 லிட்டர் கறவு திறன் உள்ள மாடு, ஆனா 8 லிட்டர் தான் கறந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம், அதுக்கு தேவையான தீவனம் கிடைக்கல, சத்து கிடைக்கல, பால அது மாத்த முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட நிலைமையில இந்த புள்ள கொண்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா 12-15 லிட்டர் பால் கறவை மாறிடும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. மேலும் வந்து ஒண்ணு இடைமறிக்க மன்னிக்கணும், இன்னொரு விஷயம், ஒருத்தர் அது தேவையான எல்லா தீவனமும் கொடுத்துட்டாரு, கான்சென்ட்ரேஷன் ஃபீட் சொல்ற மாவு தீவனம் கம்பெனி தீவனமோ இல்ல அவர் தயாரிச்சு கொடுத்துட்டாரு, புல்லும் தேவையான அளவு கொடுத்துட்டாரு, பால் உற்பத்தி ட்ரை ஃபாடரும் கொடுத்துட்டாரு. அப்ப இப்ப போய் பால் உற்பத்தி அதிகமாகுமான்னு கேட்டா இங்க ஆகாது. சரி, அப்ப அப்படிப்பட்ட ஏன் நான் அந்த புல்லுக்கு மாறணும்னா உங்க தீவன செலவு குறைக்கலாங்கிறத நாங்க சொல்ற விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு 20 லிட்டர் பால் கறக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 8-10 கிலோ வந்து நீங்க அடர் தீவனம் கொடுக்கணும். ஆமா,
நாங்க என்ன சொல்றோம்னா இந்த புல்லுக்கு மாறும் பொழுது இனி ஒரு 5 கிலோ கொடுத்தா போதும் அடர் தேவனை வந்து கம்மி பண்ணிக்கலாம் நாம பாதி பாதி கம்மி பண்ணலாம் இல்ல ஒரு 40% கம்மி பண்ணலாம்ன்றோம் ஆமா கம்மி பண்ணும்போது உங்க பால் உற்பத்தி குறையுமானா குறையாதுன்றோம் பால் உற்பத்தி குறையாது ஆனா செலவு பண்ற விகிதம் வந்து நமக்கு கம்மியாவும் நமக்கு அது லாபமா நிக்கும் ஆமா உங்களுடைய செலவினங்கள் வந்து குறைஞ்சிரும் ஆனா உங்களுடைய உற்பத்தி ஆமா அப்படியே தான் இருக்கும் ஆமா ஆமா அப்ப செலவினங்கள் குறையுதுங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அது லாபம் அதுதான் முக்கியமான லாபமே நமக்கு செலவினங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 கிலோ கான்சன்ட்ரேஷன் ஃபீட் குறையுது மாவு தீவனம் குறையுதுன்னா 100 ல இருந்து 150 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவு ஆகும் ஒரு மாட்டுக்கு கண்டிப்பா அதே மாதிரி ஒரு 10 மாடு வச்சிருக்கோம்னா ஒரு நாளைக்கு 1500 ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் நம்ம ஒரு மாசத்துக்கு தான் பாத்துங்க 30000 எங்கே போகுதுங்களே இதே விவசாயிக்கு பெரு லாபம்ங்களாச்சு ஆமா இந்த அடிப்புல நாங்க இந்த விஷயத்தை இந்த புள்ள வந்து முன்னிறுத்துறோம் அப்படியே சரிங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இணையதளம் இருக்கா உங்களை நாங்க பாக்குறதுக்கு உங்களை உங்களுடைய நடைமுறைகளை எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதேனும் இணையதளம் ஏதேனும் வச்சிருக்கீங்களா நான் லிங்க்ல நீங்க கொடுங்க கண்டிப்பா சொல்லிடுறேன் சூப்பர் நேப்பியர் எஸ் யூ பிஇஆர் NAPIER சூப்பர் நேப்பியர் .IN அப்படிங்கிறது என்னுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் அது இல்லாம காவேரி கோட் ஃபார்ம் .com சொல்லிட்டு ஒரு இணையதளம் வச்சிருக்கோம் பேஸ்புக்ல காவேரி கோட் ஃபார்ம்ங்கிற பேர்ல இருக்கிறோம் கண்டிப்பா மூலம் நீங்க பின் தொடரலாம் கண்டிப்பா இப்போ வந்து நீங்க டெலிவரி பண்றது வந்து எந்த முறையில பண்றீங்க எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை பண்றீங்க என்னென்ன தீவன பொருட்களை வந்து ரகத்தை வந்து நீங்க கொடுக்குறீங்க எங்கள்கிட்ட வந்து பசுந்தீவனம் சொல்லிட்டு பார்த்தோம்னா முக்கியமான ஸ்மால் நேப்பியர் கொடுக்குறோம் அது என்ன ரேட் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 500 கரண அதுல இருந்து மேல மூலம் கொடுப்போம் ஒரு ஏக்கர் 7 கரணம் தேவைப்படுங்க 500 கரணங்க போது ஒரு கரணம் வந்து 8 ரூபாய்னு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் வருங்காலத்துல நிச்சயமா அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் இப்ப அனுபவத்துல இருந்து பாத்துருக்கோம் நிச்சயமா குறைப்போம் இன்னும் ஒரு 6 மாசம் விலை குறைப்போம் இப்போதைக்கு 8 ரூபாய்னு கொடுக்குறோம் 500 கரணம் 8 ரூபாய்னா 4000 ரூபாய் மினிமம் அதுக்கு மேல வந்து இன்னைக்கு அதிகமா அதிகமாக விலையும் குறையும் உதாரணத்துக்கு ஒரு 3000 கரணைக்கு மேல வாங்குறீங்கன்னா 4 ரூபாய் போட்டுப்போம் இந்த 4 ரூபாயில பாத்தீங்கன்னா இங்க நாங்க இத வந்து 5 மாசம் வளர்க்கறதுக்கு ஆகிற செலவு ஆமா அதுக்கப்புறம் லேபர் ஆட்கூலி இதை வெட்டி எண்ணி சாக்களை கட்டி கொண்டு போய் எங்க வண்டியில லோட் பண்றதுக்கு ஆட்கூலி இருக்கு அது வரைக்கும் ஆட்கூலி அதுக்கப்புறம் இங்க இருந்து கிராமத்துல இருந்து நகரத்துக்கு கொண்டு வர 5 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் கொண்டு வர வண்டி வாடகை இருக்கு அங்க லோடு மேன் இறக்குறாரு அவரு காசு அங்க டிரான்ஸ்போர்ட்ல அதை புக் பண்ணி உங்க ஊருக்கு அனுப்புற செலவுல பாதி செலவு உதாரணத்துக்கு ஒரு நாகர்கோயில அனுப்புறோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு நாகர்கோயிலுக்கு ஒரு ஒரு 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் தள்ளுபடி கொடுத்து செய்யறது இல்ல இப்ப அந்த ப்ராசஸ் எப்படி சொல்லுங்க நாங்க எப்படி அங்க போய் வாங்கிக்கணும் நீங்க எவ்வளவு ஏத்துக்கிறது நாங்க வந்து இந்த நீங்க வந்து இந்த உதாரணத்துக்கு ஒரு 10000 புல் எனக்கு வேணுங்க அப்படின்னா 10000 புல் இந்த மாதிரி ரூபான்னு சொல்லிட்டோம் அதை நாங்க அக்கௌண்ட் நம்பர்ல கொடுத்துருவோம் அந்த அக்கௌண்ட் நம்பர்ல பணத்தை போட்டுட்டு நீங்க அதுக்கான சலான் இல்ல நீங்க வந்து மொபைல்லயோ இல்ல கணினிலயோ பணத்தை டிரான்ஸ்பர் பண்றீங்கன்னா அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அந்த எஸ்எம்எஸ் எடுத்து நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ எஸ்எம்எஸ் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு உங்க பேரு உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க பதிவு பண்ணிப்போம் பதிவு பண்ணிட்டு ஒரு நாள் இல்ல 2 நாள்ல அந்த அந்த விலையை வந்து தயார் பண்ணி கொண்டு போய் உங்க பேர்ல நாங்க டிரான்ஸ்போர்ட்ல ஏகேஆர் அப்படிங்கிற லாரி டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிடுவோம் அவங்க உங்க ஊருக்கு அண்ணன் 1 இல்ல 2 நல்லா வந்துடும் சப்போஸ் இடையில விடுமுறை நாள் இருந்தா 3வது நாள் டெலிவரி வந்துடும் இந்த கரணம் வந்து 8 நாள் வரைக்கும் தாங்குங்க 8 நாள் வரைக்கும் தாங்க நல்ல ஒரு பிரச்சனை கிடையாது 2 நாள்ல மேக்சிமம் எல்லா ஊருக்கும் போயிடும் சப்போஸ் ஒரு சில நாள்ல ரொம்ப தூரமா இருந்தது ஏதாவது எதிர்பாராம பிரச்சனை விடுமுறை நாள்ல 3வது நாள் கழிச்சு போயிடுங்க 3 நாள் போயிருந்தா சேஃபா போயிடும் எடுத்துட்டு நடவு போட்டுடலாம் நடவு போடுற முறையில இருந்து அது அறுவடை பண்றதுல இருந்து அது ஆட்டு மாட்டு கொடுக்கற வரைக்கும் முழுமையா அது வழிகாட்டு கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு எப்ப வேணாலும் எந்த சந்தேகம்னாலும் போன் பண்ணி கேட்கலாம் சப்போஸ் உங்களுக்கு போய் இணையதளத்துல போய் கமாண்ட்ல கேட்டுக்கலாம் பேஸ்புக்ல கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்ல கேட்கலாம் நீங்க போன் பண்ணி கேட்கலாம் சப்போஸ் நாங்க போன் எடுக்க முடியாத சூழல இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டீங்கன்னா உங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணுவோம் 100% விவசாயிகளுக்கான எப்ப வேணாலும் சப்போர்ட் உண்டு கண்டிப்பா கண்டிப்பா விதைய வித்துட்டோம் காசு சம்பாதிச்சிட்டோம் பிரச்சனை கிடையாது 100% அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் உண்டு இப்ப என்கிட்ட பல ஆண்டுகளா தமிழகம் முழுக்க 1000 கணக்கான 100 கணக்கான விவசாயிங்க விதை வாங்கியிருக்காங்க எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் இதை பொது வழியில அறிவிக்கிறேன் எங்கள்கிட்ட விதை வாங்கினா முதல் தரமான கரணை மட்டும் தான் கொடுப்போம் 2வது தரம் 3வது தரம் கொடுக்க மாட்டோம் போலிகளை 100% கொடுக்க மாட்டோம் ஏதாவது குறை இருந்து எந்த விவசாயி உடனடியே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உடனடியே என்ன செய்வாங்க அது தீர்வு கொடுத்துருக்குறோம் 100% உடனே தீர்வு கொடுத்துருக்குறோம் அப்ப அவங்ககிட்ட நான் கஸ்டமர் சப்போர்ட்ங்கிறது மிக சிறப்பா இருக்கும் அது 1000 கணக்கான தமிழக விவசாயி அதுக்கு சாட்சி கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய கோழிகள் வளர்ச்சியிலும் சரி இந்த தீவன பொருட்கள் வளர்ச்சியும் சரி இந்த குட்டை நேப்பியர் வந்து ஒரு புதிய புரட்சினே நாங்கள் சொல்லலாம் உங்கள்கிட்ட உரையாடுனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த உரையாடல் கண்டிப்பாக பல விவசாயிகளிடம் போய் சேரும் ரொம்ப நன்றிண்ணா எங்களுக்கு விட்டுட்டு